திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டப்பகலில் முதியவரின் கைப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிய திருடனை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பழனி ரோட்டில் உள்ள ஒரு டீ கடையில் முதியவர் ஒருவர் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இளைஞன் முதியவர் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை பறித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதனை பார்த்த பகுதி மக்கள் பையை பறித்துக் கொண்டு ஓடிய இளைஞனை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது கதறி அழுத அந்த இளைஞன் பசிக்காகவே திருடியதாகவும் முதியவரிடம் இருந்து பறித்த பையில் பழங்கள் இருந்ததால் அதனை எடுத்துவிட்டு பையை தூக்கி வீசியதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் மேற்கு காவல் நிலைய போலீசார் அந்த இளைஞனிடம் விசாரணை நடத்தினர். அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்ரமன் என்பதும் இதற்கு முன் அவன் மீது எந்த வழக்குகளும் இல்லை என்பதும் தெரிய வந்தது. மேலும் பசி அதிகமாக இருந்ததாலேயே பையை பிடுங்கி ஓடியதாக அந்த இளைஞன் போலீசாரிடம் கூறி கதறி அழுததால் அவனுக்கு உணவு வாங்கி கொடுத்த போலீசார் சொந்த ஊரான சேலம் செல்ல தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தனர்.